நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுல்லான் டிவி. இன்று காலையிலிருந்து அண்ணன் அமைச்சர் அண்ணன் சொன்னது போல 6 சட்டமன்ற தொகுதியிலே நிகழ்ச்சிகள். முதல் நிகழ்ச்சி என்னுடைய நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அதன் பிறகு திருவிக நகர், அதன் பிறகு வில்லிவாக்கம், அதன் பிறகு 1000 விளக்கு, அதன் பிறகு எழும்பூர், இப்பொழுது கடைசியாக இந்த நிகழ்ச்சி இந்த மயிலாப்பூர் தொகுதி. அண்ணன் வேலன் அவர்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையும் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3500 வீடுகளுக்கு துவக்க விழா அடிக்கல் நாட்டுகின்ற இந்த கட்டிட பணிகளை துவங்குகின்ற நிகழ்ச்சி. என் தொகுதியிலாம் வெறும் 450 வீடு தான், மற்ற தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா 400-500 வீடு தான். ஆனால் இன்னைக்கு மயிலாப்பூரில் மட்டும் உங்கள் தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1314 வீடு. அந்த ரகசியத்தை எங்கிட்டையும் சொல்லணும் அவரு. ஏன்னா அவர் அமைச்சர் அவர்களும் சொன்னார், இது மாதிரி கோட்டைக்கு போகணுன்னா நான் அவர் தொகுதியை தாண்டி தான் போகணுன்னு. யார் கோட்டைக்கு போனாலும் அவர் தொகுதியை தாண்டி தான் போகணும், நான் போகணும்னா அவர் தொகுதியை தாண்டி தான் போகணும். இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாக்குறுதி கொடுத்தார், இந்த வீடுகள்லாம் புதுப்பிக்கப்பட்டு புதிதாக கட்டித்தரப்படும் வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லை, நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நானும் வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தேன், அப்போவும் நான் வாக்குறுதி கொடுத்தேன். நாங்கள் அப்போ என்ன வாக்குறுதி உங்கள்கிட்ட ஒரு கேட்டேன்னா, ஜெயிக்க வச்சு உதயசூரியன் அதுவும் மயிலாப்பூர் தொகுதியில் பல வருடங்களுக்கு பிறகு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்தோம், ஜெயிக்க வச்சுருங்கன்னு உங்ககிட்ட நான் உறுதிமொழி கேட்டேன். நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க. ஜெயிக்க வச்சு அண்ணன் வேலன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. இப்போ முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நாங்கள்லாம் சொன்ன வாக்குறுதியை ஒன்று ஒன்றா நாங்கள் நிறைவேற்றிட்டு வரோம். இவ்வளவு சொல்லியோ இவ்வளவு கொடுத்தோம் அவருக்கு பத்தல, இப்போ இன்னும் அதிகமா கேட்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமா கேட்கறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு அதை செஞ்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து கொடுப்பார். இந்த ஆண்டி மண்ணி தோட்டத்தில் பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த வீடுகளுடைய சதுர அடி 224 சதுர அடி, இப்போ அதை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 430 சதுர அடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் பருவா நகரில் முன்னாடி நீங்கள் இருந்த வீடுகளுடைய சதுர அடி ஸ்கொயர் ஃபீட்டு 180, இப்போ அது அதிகப்படுத்தி 433 ஸ்கொயர் ஃபீட் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டாந்தோட்டத்தில் முன்னாடி நீங்கள் இருந்த வீடுகளுடைய சதுர அடி 280 சதுர அடி, இப்போ அதுவும் அதிகப்படுத்தப்பட்டு 410 சதுர அடி அதிகப்படுத்தப்பட்டு உங்களுக்கெல்லாம் நம்ம முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வீடுகள் கட்டி முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. முதலமைச்சர் நிதி ஒதுக்கிட்டாரு, துறையின் சார்பாக அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க, 15 மாதங்களுக்குள்ள சரியான தரத்தில் இந்த வீடுகள் கட்டி தரப்படும், தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் தரப்படும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பயனாளிகள் வீடுகளுடைய ஓனர்ஸ் நீங்கள் தான், வீடு உங்களுடைய உரிமை, இது உங்களுடைய வீடு. உங்கள் வீடு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, வீடுகளை பராமரிக்கிறது. பொதுவாக இந்த துறையின் சார்பாக கட்டி கொடுத்துடுறோம், ஆனால் சரியாக பராமரிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்த பயனாளிகள் நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். சில பிரைவேட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருடைய முகத்துலேயும் சிரிப்பு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் இதை விட அதிகமான மகிழ்ச்சி எப்படின்னா, இந்த வீட்டோட சாவி உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் என்னை கூப்பிடுவீங்க, என்னை அழைப்பீங்க நான் நம்புகிறேன். எனவே அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும் சொன்னார், மாண்பு முதலமைச்சர் அவர்களே வந்து இந்த வீடுகளை எல்லாம் திறந்து வச்சு இந்த சாவிகளை உங்களிடம் தான் ஒப்படைப்பார். எனவே இந்த திராவிட மாடல் அரசருக்கு நீங்கள் எப்பொழுதும் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துணை நிற்பீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும், இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய அரசும் நம்முடைய துறையும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுக்கான அரசாக இதை துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு, விரைவில் உங்களுடைய இந்த வீடு வழங்குகின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.